ஓம் சாந்தி. அவ்வேக சமிகை 4 செப்டம்பர் 2024. இன்னைக்கு மாமா என்ன சொல்றாருனா, ஜோ சர்வ பிராப்தியும் சே திருப்தி ரத்தே ஹே உன்கே ஸ்திதி இச்சா மாத்திரம் அவித்யா கே ஸ்வத பன் ஜாத்திய. யார் ஒருவர் அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பி திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஸ்திதி ஆசை என்றால் என்னவென்று அறியாததாக தானாகவே ஆகிவிடுகிறது. ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்படி இருப்பாங்க. உண்மை காமனா கே பஜாயே சாமனா கர்ணைக்கு சக்தி ஊத்திய, அவர்களிடம் ஆசைகளுக்கு பதிலாக எதிர்நோக்கும் சக்தி இருக்கும். இது என்ன சொல்றாரு பாபா, ஆசைகளுக்கு பதிலாக எதிர்நோக்கும் சக்தி இருக்கும் அப்படின்னா, இயற்கையாகவே சுவாவமாகவே அவர்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். அதையும் மீறி ஏதாவது சூழ்நிலை வந்தாலும் கூட இது இப்படி நடக்கணும், அது அப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு பதிலாக எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவற்றில் இருந்து வெற்றி அடைவதற்கான அந்த எதிர்நோக்கம் சக்தி இருக்கும். ஏன்னா அந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம அங்க ஏமாந்துடுறோம், விழுந்துடுறோம், பயந்துடுறோம். அதுக்காக பாபா சொல்றாரு, இது இப்படி இருந்தா அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றக்கூடிய ஆசைகளுக்கு கூட அப்பாற்பட்டு அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அதை எதிர்நோக்கக்கூடிய சக்தியின் மூலமாக வெற்றி அடைந்து திருப்தியாக இருக்கின்றார்கள். ஆக அதனுடைய அர்த்தம் அவர்கள் முன்னாடி சூழ்நிலை வரலன்னு கிடையாது, எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படி கிடையாது. ஆனால் அதிலும் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி திருப்தியாக இருக்காங்க. வே கிசி கிவி இச்சாவோங்கி பூர்த்தி கர் சக்தேக, அவர்கள் பிறருடைய ஆசைகளை கூட நிறைவேற்றி விடுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன, பிறரையும் அவர்கள் திருப்திப்படுத்துகிறார்கள். ஏன்னா பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு, யாரிடம் அஷ்ட சக்திகள் இருக்கின்றதோ அவர்கள் தனக்குத்தான் பிரியமானவராகவும் மற்றவர்களாலும் விரும்பக்கூடியவர்களாகவும் பிறருக்கும் பிரியமானவர்களாகவும் ஆகின்றார்கள். அகர் ஸ்வயமேகி கொய் இச்சா ரஹி ஹோகி தோ தூஸ்ரேகி இச்சாவும் கோ பூர்ண நகி கர் சக்கேங்கே. ஒருவேளை எனக்குள்ளேயே இன்னும் ஆசைகள் இருக்கின்றன என்றால் எனக்கும் கொஞ்சம் இன்னும் மதிப்பு மரியாதை வேணும், எனக்கும் இது வேணும், எனக்கும் அது வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மால மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய தேவைகளை என்ன பூர்த்தி ஆகலை இல்லையா. அன்னைக்கு ஒரு நாள் பாபா என்ன சொன்னாரு, வள்ளல் அப்படின்னாரு. வள்ளல்னா அவங்க தன்னுடைய தேவைகளை முதலில் நிறைவேற்றி விட்டாங்க, தான் நிரம்பி இருக்காங்க, அதை போக அவர்களிடம் அதிகபட்சமாக இருக்கின்றது, சர்ப்ளஸ்ல இருக்கு, அப்போ அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் பாபா சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்குள்ளேயே இன்னும் ஆசைகள் நீங்கள் வைத்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் பிறகு உங்களால் பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால பாபா சொல்றாரு, உங்களுக்குள்ள அந்த சக்திகளை நிரப்பிக்கோங்க, அப்ப நீங்க திருப்தியா இருப்பீங்க, நீங்க இந்த நிலையில இருப்பீங்க. சோ உங்களால மற்றவர்களுடைய ஆசைகளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களையும் திருப்திப்படுத்த முடியும். எனவே இன்னைக்கான நமக்கான தாரணைக்கான பாயிண்ட் என்னன்னா, சக்திகளால் குறிப்பாக இன்னைக்கு பாபா நமக்கு சொல்றது எதிர்நோக்கக்கூடிய சக்தி, பவர் டு ஃபேஸ், அதில் நீங்கள் நிரம்பியவராக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.